அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றும் நாளையும் அடுத்தடுத்து இரண்டு வீடியோக்களை தொழிலை அறிவது என்கின்ற நம்முடைய சுபத்துவ விதியின் அமைப்பின் அடிப்படையில் இரண்டாம் நிலை சுபத்துவம் சில கடினமான ஜாதக விளக்கங்களை இன்றைக்கும் நாளைக்கும் போட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல இந்த ஜாதகங்கள் வந்த உடனேயே எடுத்த எடுப்பிலேயே முதல் வார்த்தையிலேயே நெற்றியடியாக இந்த தொழில் செய்கிறீர்களா என்று கேட்ட ஜாதகங்கள் இவை. ஒரு நிலையில முதல் நிலை சுபத்துவம் எது, இரண்டாவது நிலை சுபத்துவம் எது என்பதை ஒரு அளவிற்கு தெளிவாக புரிந்து கொள்ளும் போது என்னுடைய எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும், அதாவது ரொம்ப எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிரகத்தின் தொழிலா அந்த கிரகத்தின் தொழிலா, எது பத்தாம் இடத்தோடு முதல் அமைப்பில் தொடர்பு கொள்ளுகிறது என்பதைத்தான் சற்று குழம்புவீர்கள் என்பதால் ஒரு வித்தியாசமான ஜாதகமாக இந்த அமைப்பு, அதாவது புதனே முதல் நிலை சுபத்துவமாக சாப்ட்வேர் அமைப்புகளில் இருந்தாலும் கூட அந்த சாப்ட்வேரில் எதை வந்து செய்வதற்கான அமைப்புகள் இருக்கின்றன என்பதை விளக்குவதற்காக இந்த ஜாதகத்தை இப்போ போட போறேன். நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் எதிரிகள் தங்களுக்குள் கேந்திர கோணங்களாகவும் இருக்கக்கூடிய ஜாதகம்ன்றதையும் அடிக்கடி தெளிவாக சொல்லுவேன். ஒரு நிலையில் நண்பர்கள் இரண்டு அணிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன் ஆகின்ற குரு அணி லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் சஷ்டாஷ்டகமாக இருக்காமல் கேந்திர கோணங்களோடு அமர்ந்து இன்னொரு அணி நண்பர்களான சுக்கிரனும் சனியும் புதனும் தங்களுக்குள் கேந்திர கோணங்களாக அமைந்திருக்கின்ற நிலையில் பிறப்பவர்கள் ஒரு உயர்நிலை நிலை அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த தங்களுக்குள் கேந்திர கோணங்கள் என்கின்ற அமைப்பு லக்னத்திற்கும் ஜாதகத்திலும் கேந்திர கோணங்களாக அமையும் போது அவர்கள் இன்னும் உயரமான நிலையை அடைவார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் சனியும் தங்களுக்குள் கேந்திர அமைப்புகளில் இருக்கிறார்கள். குருவும் சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் தங்களுக்குள் கோண அமைப்பில் இருக்கிறார்கள். ஆயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1981 பிறந்த நிறைய பேருக்கு இந்த குரு சனி சேர்க்கை இங்கே கன்னியில் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஜாதகங்களில் நிறைய பேருக்கு சனிதான் முதன்மை சுபத்துவமாக அமைந்து சனியின் தொழில்களான விவசாயம், கற்கள், ஏன்னா அது வந்து நில ராசியில் இருக்கு. நில ராசியில் இந்த சேர்க்கை அமைந்திருப்பதன் காரணமாக கற்கள், கிரஷர், விவசாயம், கால்நடைகள் போன்ற சனியின் திரவத் தொழில்கள் இல்லாமல் நிலத்தொழில்கள் அமையக்கூடிய அமைப்பிற்கு உதாரணமாக இந்த மேற்படி ஜாதக அமைப்பில் இருப்பதைப் போலவே இரண்டு ஜாதகங்களை ஏற்கனவே பொது வீடியோவாகவோ பிரிமியம் வீடியோவாகவோ போட்டிருக்கேன். அதில் எப்படி நான் மாறுபட்டு சாஃப்ட்வேர் அமைப்பிற்கு உதாரணமாக இதை சொல்லுகிறேன் என்பதற்காக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். ஜாதகன் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறார். மிதுன லக்னத்தில் பிறந்து புதன் இரண்டாம் நிலையில் அதிக சுபத்துவமாக இருக்கிறார். முதல் நிலை சுபத்துவம் என்பது சனி. 6-9 என குரு 6 டிகிரியில் இருக்க, சனி 9 டிகிரியில் இருக்க, 3 டிகிரிக்குள் சனி சுபத்துவமாகி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. நேற்று போட்டிருந்த கேள்விக்கான விடை, இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசையில் சனி புக்தி நடக்கிறது அப்படின்னு போட்டிருந்தேன். திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன், திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சில கமெண்ட்டுகளை படித்தேன், இன்னும் சில கமெண்ட்டுகள் நிறைய வர வேண்டியிருக்கு. ஆயினும் வந்த வரையிலான கமெண்ட்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவர் இருவர் தவிர்த்து மற்றவர்கள் தவறான பதிலையே சொல்லியிருக்கிறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் குறிப்பிட்டு இந்த இடத்த சொன்னேன். செவ்வாய் சனி, செவ்வாய் தசையில் சனி புக்தி, செவ்வாய் தசையில் சனி புக்தி நடக்கிறது. இங்கே செவ்வாயை பார்த்தீர்களேயானால் சுபத்துவம்தான், ஆனால் அவர் 8ஆம் அதிபதியாகி 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார்.
கடுமையான பாபத்துவ ஜாதகம் இது. லக்னத்தின் அடிப்படை, லக்னத்தின் அடிப்படை என்பதை எங்கேயும் நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத இப்ப சொல்றேன். சுபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் பல மெதுவாக லக்னத்தின் தன்மைகள், எந்த பாவகத்தன்மைகள் அப்படிங்கிறத சொல்றேன் இல்லையா. இங்கே பார்த்தீர்களே ஆனால் லக்னமும் லக்னாதிபதியும் சனியின் இருப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். செவ்வாதச சனி புத்தி, திருமணமே நடக்கவில்லை, லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார், லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜாதகத்திலும் எடுத்த எடுப்பிலேயே நான் பலனை சொல்லிட்டு தான் உங்களுக்கு இங்கே வீடியோவாக போடுறேன். செவ்வாதச சனி புத்தி, ஒருவர் கடன் என்று கணித்திருக்கிறார், இன்னும் சற்று மேம்பட்டாலே இவர் இங்கே மருத்துவத்தில் இருக்கிறார் என்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இரண்டு கிட்னிகளும் செயலிழந்து டயாலிசிஸ் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி பாவத்துவம், எல்லா நிலைகளும் நேருக்கு மாறாக இருக்கின்றன. செவ்வாய் தசையில் சனி புக்தி, இந்த சனி புக்தி செவ்வாய் புக்தி 6-8 என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். எத்தகைய நிலையில் இருந்தாலும் செவ்வாய் செவ்வாய் தான். இந்த செவ்வாய் தருகின்ற இன்பங்களையோ துன்பங்களையோ தாங்கக்கூடிய அளவிற்கு லக்னம் வலுவாக இருக்க வேண்டும். அன்பு மாணவர்களே, அன்பு பிரிமியம் விடியனேர்களே, பலன் கணிப்பது என்பது சுலபமானதல்ல. கிட்டத்தட்ட 40-45 வருட அனுபவம் உள்ள எவரையுமே சட்டென்று குழப்பிவிடக்கூடிய அமைப்புகள், அதைத்தான் காம்பினேஷன்ஸ் என்கின்ற அடிப்படையின் அமைப்பின் அடிப்படையில் சொல்கிறேன். காம்பினேஷன்ஸ் என்கின்ற அமைப்புகள் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமாக நீங்கள் கணிக்க வேண்டியது, செவ்வாய் தருகின்ற இன்ப துன்பங்களை தாங்கக்கூடிய நிலைமையில் லக்னம் இருக்கிறதா என்பதைத்தான். இதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன். ஒருவருக்கு செவ்வாய் தசை 6-8 தசை நடக்குதுன்னா உடனே நான் லக்னாதிபதியை தான் பார்ப்பேன். லக்னமும் லக்னாதிபதியும் எத்தகைய தன்மையில் இருக்கின்றன என்பதை பொறுத்து தான் அடுத்த ப்ரெடிக்ஷனுக்கே உள்ளே போகணும். ஜாதக மருத்துவமனை சிகிச்சையில் இருக்கிறார், இரண்டு கிட்னிகளும் பாதிக்கப்பட்டு, இரண்டு கிட்னிகளும் பாதிக்கப்பட்டு தற்போது பிறந்த ஊர் சேலம், கிட்னி இரண்டும் ஃபெயிலியர் ஆகி ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். திருமணம் ஆகலை, சகோதர உதவி இல்லை, ஒரே ஒரு சகோதரி, சகோதர உதவி இல்லை, தாய் தந்தை இருவருமே இல்லை, சமீபத்தில் காலமாகிவிட்டார்கள். கிட்னி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். மே மாதம் வரை இவருக்கு செவ்வாய் திசையில் சனி புக்தி நடக்கிறது. சரி, ஒருவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், திரும்ப வருவாரா என்பதற்கு என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். கடன் நோய் போன்றவைகள், 6 அதிபதி நோயை கடனை தந்தால் 11 அதிபதி தீர்ப்பார், 8 அதிபதி கடனை நோயை தந்தால் 3 அதிபதி தீர்ப்பார். சரி, இந்த அமைப்புகளில் எல்லா நிலைகளிலும் 8-3-11 எப்படி இருக்கிறது என்பதை தான் இங்கே நீங்கள் கணிக்க வேண்டும். இப்போது 6 அதிபதி அதில் அடங்கி 8 அதிபதி தசையில் 6 அதிபதி புக்தி போய் கொண்டிருக்கிறது. சகலமும் இவருக்கு எதிராகவே இருக்கின்றன. அடுத்து நடக்கப் போவது 8 அதிபதி தசையில் பாவத்துவமாக இருக்கின்ற, அவருக்கு 12 மறைந்து விரயமாகி இருக்கின்ற புதன் புக்தி. ஆக அத்தனையும் தலைகீழாக இருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை பண்ணிக்குவாம், இவருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டதற்கு யோசிக்காமல் பதில், கம்ப்ளீட் நெகட்டிவ்.